Venkatprabu Hunt custody or action genre of Kailer Kanga. And as an actor, Naga Chaitanya on the Mudal Parthal and the love story origin of Thoron the Pathakrikon, other Yena personal like a love story origin already a journey on the buying or evolved actor already a performance on a patho. Apripata Rend buying evolved on a Rend and Allah formed the Kudia article one same the Namakur Padakurkanga. அத பாக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் and இப்போ நீங்க ட்ரைலர் பாத்துப்பீங்க and நம்ம டீம் நம்ம கூட இன்டராக்ட் பண்ண போறாங்க thank you team of custody onto the stage now producer mr Srinivas Chitturi அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் படத்தினுடைய கதாநாயகன் தமிழுக்கு முதன்முறையாக அறிமுகமாக போகும் நாகசைதன்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தொடர்ந்து எங்க போகும் மிகப்பெரிய சப்போர்ட்டர் இருக்கக்கூடிய பிரேம்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் producer மிகப்பெரிய பேக் போனா கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மிஸ்டர் பவன் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அண்ட் கடைசியாக இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இன்னைக்கு நாம கஸ்டடி படத்தினுடைய ட்ரெய்லர் ரெண்டு வருஷமே பார்த்தோம் அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் நான் ஒவ்வொருத்தரை பத்தியும் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சிருந்தனோ அதெல்லாம் சொல்றேன் பட் கஸ்டடி மாதிரியான ஒரு ஆனஸ்ட் அண்ட் ஆனஸ்ட் எஃபர்ட்டை வந்து நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் வெளில போகும் நிறைய பேர் போய் சேரும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா ஷார்ட்டுமே ரெண்டு லாங்குவேஜ்க்குமே செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துருக்கிறதா டேரக்டர் சொன்னாங்க அந்த எஃபர்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது மறுபடியும் ஒரு தடவை எங்களுடைய இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி இப்போது நம்ம கூட ப்ரொடியூசர் அவர்கள் பேசுவாங்க மிஸ்டர் சீனிவாச சித்தூரி அவர்கள் அண்ட் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ஒவ்வொரு படத்துலேயும் ஏதோ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஏதோ ஒரு சின்ன புது விஷயத்தை தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கக்கூடிய டைரக்டரை தான் இந்த படம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படி பார்த்தோன்னா எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னா அது வெங்கட்பூ கேமாக இருக்கலாம் வெங்கட்பூ ஹாலிடேவாக இருக்கலாம் வெங்கட்பூ பாலிட்டிக்ஸாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்கும் நம்மளை எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன குவர்க் இருக்கும் இந்த படத்தில் என்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நமக்கு ஒரு புது ஹீரோவே அவங்க கொடுக்க போகிறாங்க இப்படி நிறைய நியூனஸ் இந்த படத்தில் இருக்குது ஸோ வி வுட் லைக் டு இன்வைட் டைரக்டர் வெங்கட் பிரபு டு ஸ்பீக் இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் வழக்கம் போல் உங்களுடைய புதுமைகள் என்னெல்லாம் இருக்குன்றத பற்றியும் பேசும் எல்லோருக்கும் வணக்கம் கஸ்டடி என்னுடைய முதல் தெலுங்கு படம் அப்புறம் நாகச்சைதன்யாவோட முதல் தமிழ் படம் ஸோ முதல்ல வந்து இந்த படம் தயாரித்த தயாரிப்பாளர் ஸ்ரீனிவாஸ் சாருக்கும் பவன் சாருக்கும் முதல்ல நன்றி சொல்கிறேன் இது வரைக்கும் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன் இதுதான் 11 ஃபிலிம் இதுதான் என்னுடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் ஸோ ஃபார் நான் பண்ணதுலையே பயங்கர செலவு அதெல்லாம் முகம் சுடிக்காமல் வந்து எங்களுக்கு வந்து எல்லா செலவையும் பண்ணதுக்கு வந்து நம்பினாங்க அவ்வளோ நம்பினாங்க இந்த கதை மேலே இருந்த நம்பிக்கை தான் அது ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஸோ இந்த கதையை ஆரம்பித்த விதம் நான் ஷேயை வந்து ஐ மீன் வி காலம் ஷே நாகச்சைதன்யா அவங்கள வந்து மாநாடுக்கு முன்னாடியே மாநாடு ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஹைதராபாடில் மீட் பண்ணேன் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது ஒரு ஐடியா இருக்கு அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இந்த கதை கிடைச்சும் போது இந்த ஐடியா எனக்கு கிடைச்சும் போது வந்து ஒரு ஏன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம் இது பெரிய ஆக்ஷன் ஃபிலிம் அதோட வந்து ஒரு பெரிய இமேஜ் இல்லாத ஒரு ஒரு ஹீரோ எனக்கு தேவைப்பட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய சாய்ஸ் வந்து செய்தா இருந்தாங்க ஸோ செய்கிட்டே போயிட்டு நான் வந்து சும்மா கேஷுவலாக வி ஜஸ்ட் மெட் இப்போ இது மாதிரி ஐடியா சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பண்ணலாமா அப்படின்னு சூப்பராக இருக்குது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் ஸ்ரீனிவாஸ் சார் கிட்ட சொன்னேன் அப்புறம் இமீடியட்டாக ஒர்க் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் இப்போ வச்சு அதுக்கப்புறமா வி வாண்டட் டு டூ திஸ் இன் பை ஒரு தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்போலேருந்தே பிளான் ஸோ அதுக்கான தெலுங்கு ரைட்டரு வந்து அபூரி ரவி சார்னு சொல்லி அவங்க பெரிய ரைட்டர் அங்கே இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து ஃபுல்லாக தெலுங்கு வேர்ஷன் ஃபுல்லாக அவங்க தான் எழுதுனாங்க தமிழ் வேர்ஷன் நான் எழுதுனேன் ஸோ அப்படி ஆரம்பித்து இப்போ வந்து ரிலீஸ் கிட்ட வந்துட்டோம் ஸோ பெரிய ஜேர்னி கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப
ஃபிசிக்கலி ரொம்ப ட்ரெயின் பண்ணிடுச்சு இந்த படம் எல்லாரையுமே. ஏன்னா வந்து இந்த ஃபுல் படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஃபுல் ஆக்ஷன் மோட்லேயே இருக்கும், ஒரு ஆன் தி ரன் ஃபிலிம். இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்னுடைய விஷயங்கள், அதாவது இங்கே வெங்கட் பிரபு படம்னாலே இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற விதத்தில் ஜாலியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக புதுசாக இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு 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 இன்டென்ஸான ஒரு 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 ஸ்டோரி லைன். இந்த படம் வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஒரு கதை களம் இந்த படத்தில். ஸோ நல்லா வந்திருக்கு, ஃபுல் க்ரூ எல்லாமே ஹைதராபாட்டில் தான் இருக்காங்க. ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பயங்கர பரபரப்பாக ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஜெயோட சேர்ந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கதாபாத்திரம் பண்ணது வந்து நம்ம அரவிந்த் சாமி சார். ஏன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு கதையில் வந்து நடிக்க வைக்கிறதே வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கதை கேட்ட உடனே வந்து அவர் இம்மீடியட்டாக ஹி லைக்ட் இட். அண்ட் அதாவது இந்த கேரக்டரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே, இந்த இது இப்படி பண்ணலாமா, அது அப்படி பண்ணலாமா, இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் ஆன் போர்டு வந்தது வந்து இந்த படத்தை வந்து இன்னும் வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணிடுச்சு. ஸோ அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். அதே சமயம் வந்து சரத்குமார் சார், அவர் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரோல், இவங்க ரெண்டு பேரையுமே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு ரோல் அது. ஸோ சரசாருக்கு நன்றி. பிரியாமணி மேடம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயினாக கிருத்தி ஷெட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. எனக்கு வந்து தெலுங்கு அவ்வளோ பெருசாக பேச வராது, ஆனால் புரியும். கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் தான் அப்படி கோத்து கோத்து அப்படி பேசுகிறேன், பாதி இங்கிலீஷ் பாதி தெலுங்கு, குட்டி குட்டியாக அப்படிப்பட்டு மீதி தமிழ் கூட வந்துடும்ல. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்குறது, ஏன்னா எல்லாமே அரவிந்த் சாமி சார். சார் சார் சே நல்லா தமிழ் பேசுகிறாப்புல, இந்த கிருத்தியும் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வேலை வாங்குறதுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க் காட் தான் சொல்லணும். அதோட இந்த படத்துடைய கேமராமேன் கது சார் பண்ணியிருக்காங்க, எஸ்ஆர் கது சார். அப்புறம் வந்து மியூசிக் வந்து ராஜா சார், அப்புறம் யுவன் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோடய படத்தில் வந்து ராஜா சாரோட பேர் வரணும் அப்படின்னு சொல்லி, அது இந்த படத்தில் அமைஞ்சதுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி பிரேம்ஜி நடிச்சிருக்கான், அவன் தான் வந்து இப்போ ஏன்னா வந்து ராஜா சார் ஸ்டுடியோவில் ராஜா சார் ரீகார்டிங் போயிட்டுருக்கு. துபாயிலேருந்து வந்து யுவனோட ஆர்ஆர் வந்துட்டுருக்கு. சென்னையில் இருந்துட்டு பிரேம் தான் வந்து பிரேம்ஜி தான் வந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி அவன் ஃபைனல் மிக்ஸுக்கு அவன் தான் ஆன் பண்ணுவான். ஸோ அந்த வேலையை கொடுத்துட்டு அவனை சென்னையில் உட்கார வச்சிட்டான். ஸோ இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியாக இருக்குது எல்லா இடத்துலேருந்து வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு பிரேம். அப்புறம் பிரேமோட கேரக்டர் வந்து தெலுங்குல பார்த்தீங்கன்னா வெண்ல கிஷோர் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எடிட்டர் வெங்கட், அப்புறம் வெங்கட் வந்து பிரவீன் கேல் அவங்க அசிஸ்டன்ட் தான். அதே மாதிரி வந்து இஸ் டான் அ கிரேட் ஜாப், டீசராக இருக்கட்டும் டெய்லராக இருக்கட்டும், ஆல் தி ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் இஸ் டான் அ அமேசிங் ஜாப். இது தாண்டி ஐ திங்க் ஸ்டன்ட் டைரக்டர் மகேஷ் மேத்யூன்னு சொல்லி செல்வா மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு தான். இதில் மெயின் ஃபைட் இப்போ எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் ஸ்டன் சிவா மாஸ்டர் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால வந்து ஆக்ஷனுக்கு தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது இந்த படத்தில். அதோட சத்யா சார் ஆர்ட் டைரக்டர், அதுக்கப்புறமா வந்து லிரிக் தெலுங்கு லிரிக் எழுந்த ராம்ஜோக் சாஸ்திரி சார், தமிழில் வந்து அப்பா எழுதியிருக்காங்க, மதன் கார்கி சார் எழுதியிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவாங்க இவங்க, ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க. ஷூட்டிங் ஷூட்டிங்னா வந்து எங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்துடுற ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருத்தி ஷெட்டி, எங்கள் படத்த ஹீரோயின். ஷூட்டிங்கில் தான் அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு வருவாங்க. ஸோ இப்போது நாங்கள் நிறைய பேசுகிறத விட இது வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்லாம் தேவை. இது வந்து ஒரு 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 இன்டென்ஸான ஒரு ஃபிலிம். ஒரு வெங்கட் பிரபுனோடனே நீங்கள் அப்படி நினச்சாதீங்க, ஜாலியாக பண்ணுவோன்னே அப்படின்னு நினச்சாதீங்க, நான் இப்படியும் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் யோசிச்சிருக்கேன் நான். இது கரெக்டாக வந்திருக்காங்கிறது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ அடுத்த வாரம் இது இந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகிருக்கும், படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் ஒரு கம்மிங் வீக்கில் வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே தமிழில். அந்த இவெண்ட்டுக்கு இது திடீர்னு இது ஃபிக்ஸ் ஆனதுனால நிறைய பேர் இன்றைக்கி வர முடியல. அன்றைக்கி இவெண்ட்டில் வந்து அரவிந்த் சார், சரத் சார், ஆக்சுவலி பெரியப்பாவே கூப்பிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அவங்களும் வந்தால் வருவாங்க. ஸோ யுவன் ஆல் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே அன்றைக்கி வந்து உங்களுக்கு
எல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான், அறிமுகப்படுத்தணும் இல்லை எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ மீட் வந்ததுக்காக எல்லாம் அவருடன் மீட் பண்ணிட்டுருக்கோம், லைட்டாக அடி வைத்தெல்லாம் கலக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.